காற்று வெளியிலே மணிரத்னனுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணது இல்லைங்களா, ரோஜா, காஷ்மீர் பேக்ரவுண்டில் மிலிட்ரி அந்த மாதிரி. அப்புறம் அவருடைய படங்கள்லாம் ஒரு சாஃப்ட் கலர் டோன் இருக்கும். அதே பாயிந்து ரோஜா, அப்புறம் வந்து ஓகே கண்மணி, ஒரு சாஃப்ட் கலர், ஒயிட் கலர், ஒயிட் ரொம்ப பிடிக்கும். அதாவது அது அந்த பேஸ் பண்ணி அந்த படம் பார்க்கும்போது ஃபுல் காஷ்மீர் ஸ்னோ இருக்கு. இது ஏர்ஃபோர்ஸ் பேக்ரவுண்ட் வச்சுருக்காரு. மோஸ்ட்லி அவர் மிலிட்ரி, இந்த ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ரஃப் அண்ட் அந்த ரஃப்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வச்சுருப்பார், லவ். அதாவது அந்த மாதிரி படம் பார்க்கும்போது சரி அதே டோன் தான் இருக்குமோ. மியூசிக் வந்து ஏ ஆர் ரஹ்மான், இவருக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காரு. சில பாடல்கள் நல்லா தான் இருக்கு, மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா, மியூசிக் நல்லா இருக்கு. அப்போ கார்த்திக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அதில் வந்து இஸ் லுக்ஸ் லைக் ரியல் ஏர்ஃபோர்ஸ். அதாவது பார்க்கும்போது எனக்கு வந்து ராஜேஷ் கண்ணா ஆராதனை படத்தில் வந்த மாதிரி, அவரோ ஆராதனை செகண்ட் ஹீரோ அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது. பட் பிகாஸ் ஆஃப் தி கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு சந்தோஷ் வந்து பண்ணார், இப்போ ரவிவர்மன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரே மாதிரி டோன், அதாவது அவர் மணிரத்னம் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஒரு கிளாஸ் ஃபிலிம். அந்த படம் ஓடுமோ ஓடாதோ எனக்கு தெரியாது, ஏன்னா அவரோட படம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். அது வந்து இந்த படம் டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மணிரத்ன படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய போஸ்டர்லேருந்து ட்ரெய்லரு, அப்புறம் அந்த படம் வரும்போது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். டெஃபரெண்டாக அவரோட படம் வந்து அவார்டு கிடைக்கும், இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும், பல அவார்டுகளும் கிடைக்கலாம். இந்த படம் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லாத விமர்சனங்கள், ஆனால் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு ரீச் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கு. வி டாக்கீஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒப்பீனியன் தைரியமாக எழுதுங்க. ஸோ தட் நாங்கள் வந்து இன்னொரு பெட்டராக நாங்கள் எங்கள் விமர்சனங்களை சொல்ல முடியும்.